ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ரெட்டியல் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த கூடை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ அதை தான் போட்டிருக்கேன். இப்போது இதற்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். வாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறத லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள் வேணுங்கிறவங்க. இப்போ வாங்க கைப்பிடி எப்படி போடுறதுன்னு ஒயர் அளந்து எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த கூடை. இந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கைப்பிடி போடுறதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கலாம். இது உள் ஒயர், இன்னர் ஒயர்னு சொல்லுவோம்ல, உள் ஒயர் 1, 2, 3, 4, 4.5 அடி. முன்பக்கம் வச்சா 1 அடி, அதையே பின்பக்கம் கொண்டு போனால் 1 அடி. அது மாதிரி இன்னர் ஒயர் வந்து 4.5 அடியில் 6 ஒயர் நான் எடுத்துக்கிறேன். அந்த ரோஸ் கலர் ஒயரு அதை பாருங்கள். அந்த வளவள பகுதி வந்து பின்பக்கமும் அந்த பள்ளமாக இருக்கும்ல அந்த பகுதி மேலே இருக்கிற மாதிரி நான் வைக்கிறேன். ஒன்றுக்குள்ளார ஒன்று வைக்கிற மாதிரி வைக்கிறேன். 6 ஒயரையும் இது மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிற அளவு ஒரு பக்கத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் கைப்பிடி போடுறதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் நான். இப்போ அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அந்த அதுலேருந்து கீழே பாருங்கள், அந்த கட்டத்தில் 2வது முடிச்சிலேருந்து எடுத்துக்கோங்க. நடுப்புற 2 நாட்டு விட்டுருங்க. 2 முடிச்சு விட்டுட்டு அந்த பக்கமாக விட்டு எடுங்க. அப்போ கூட கை நம்ம தூக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பையும் பாருங்கள், இந்த எட்ஜும் அந்த எட்ஜும் அந்த நுனிப்பகுதி ரெண்டையும் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு அதை பாருங்கள், அந்த சரியாக வச்சுக்கோங்க, அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பள்ளமாக இருக்கிற பகுதி உள்பக்கமும் வெளியில் வளவள பகுதியும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி சமமாக வச்சுட்டு இப்போ அந்த இடத்த ஒரு ரப்பர் பேண்டு போட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள் ஒயர் எது வெளி ஒயர் எதுன்னு நமக்கு தெரியும். இது வந்து உள் ஒயர், இதை நம்ம பின்ன போகிறதில்ல, இது உள்ளார ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்கறது. திரும்பாமல் அது கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு மேல் ஒயர் எடுத்துக்கலாம், வெளி ஒயரு அவுட்டர் ஒயர் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 அடியில் ரோஸ் கலரில் 1 ஒயரும் க்ரீன் கலரில் 1 ஒயரும் எடுத்துக்கலாம். அதையும் பாருங்கள், அடியில் ரோஸ் கலர் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த க்ரீன் கலர் வச்சுக்கிட்டேன். அந்த ஒயர் வச்ச மாதிரியே வச்சுட்டு அந்த ஒயர் எந்த இடத்துல உள் ஒயர் சொருகணுமோ அதே ஹோல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2 நுனிப்பகுதியும் 1 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஒயர் வந்து திரும்பிடாமல் பார்த்துக்கணும். அந்த உள் ஒயரை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைனா அது விலகிடும். நம்ம லப்பர் பேண்டு போட்டு தான் வச்சுக்கணும். இப்படி பாருங்கள், இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வரும் இல்லையா, அந்த 4 அப்படி வச்சுக்கிட்டு அப்படி இழுத்துக்கோங்க சமமாக இருக்கிற மாதிரி. இப்போது அந்த கூட பின்ன ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் லபரை முன்பக்கம் எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த உள்ளார இருக்க க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, அதை இப்படி 1 ஒயர் மேலேயும் 1 ஒயர் கீழேயும் அந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போது அந்த ஒயர் மேலே இருக்குது, அதனால் இந்த வலது கை பக்கம் உள்ள ரோஸ் கலர் ஒயரை அடியில் எடுத்துட்டேன். இப்போது ஏற்கனவே இந்த பக்கம் க்ரீன் ஒயர் வந்து அடியில் இருக்கிறதுனால இந்த ரோஸ் ஒயரை மேலே வச்சுட்டு அடுத்த இந்த பக்கம் இருக்கிற ரோஸ் ஒயருக்கும் அடியில் வச்சாச்சு. 1 ஒயர் மேலேனா 1 ஒயர் கீழேன்னு இருக்கணும். பாருங்கள் அது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 1 ஒயர் மேலே இருந்தால் 1 ஒயர் கீழே இருக்கணும். இந்த பக்கத்துலேருந்து வரணும், அந்த பக்கத்துலேருந்தும் வரணும். அதை பார்த்துக்கோங்க, தெளிவாக நல்லா பாருங்கள் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கத்தில் 2 இருக்கும், அந்த பக்கத்தில் 2 கையில் இருக்குது. இப்போது எந்த ஒயர் மேலே தூக்கிட்டு இருக்கோ அந்த ஒயரை அடிப்பக்கமாக விட்டு 2 ஒயருக்கும் நடுப்புற எடுத்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரோஸ் ஒயரை அமுத்தி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த பக்கம் க்ரீன் ஒயர் பாருங்கள், அப்படி மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா, அதை அந்த கை பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அடியில் விட்டு வலது கை பக்கம் 2 ஒயருக்கும் நடுப்புற விட்டு அந்த க்ரீன் ஒயர் மேலே இருக்கும் அதை அமுத்தியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் ஒயரு நமக்கு மேலே தெரியுது, இடது கை பக்கம் இருக்கிறது.
ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள் அப்படி தூக்கிட்டுருக்கும். அதனால் இந்த வலது கை பக்கம் இருக்கிற ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு போகணும். கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளார அமுத்தி விட்டு இந்த ஒயருங்களை இழுத்துக்கோங்க, ரெண்டு பின்னல் பின்னணுன்னு. அப்போ தான் லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த ரோஸ் கலர் ஒயர் பாருங்கள் அடியில் கொண்டு போயிட்டு அந்த க்ரீன் ஒயரு மேலே தூக்கிட்டுருக்கு, அதை அமுத்தணும் நடுப்புற கொண்டு வந்து. இந்த கைப்பக்கம் ஒரு ஒயர் கொடுத்தா அந்த கைப்பக்கம் ஒரு ஒயர் கொடுக்கணும். ஈஸி இது, மாற்றி மாற்றி இந்த மாதிரி கொண்டு வாங்க. இப்போ நம்மளை பார்த்து இருக்கிறப்போ எந்த ஒயர் வந்து எந்த கைப்பக்கம் மேலே இருக்குதுன்னு பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத கொண்டு வந்து இதை அமுத்தணும். அந்த ஃபஸ்ட்டு ஒயரை, நம்மளை பார்த்து இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை. இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி உள்ளார பாருங்கள் இப்படி அமுத்தி விடணும். அப்படி அமுத்தி விட்டிங்கன்னா கைப்பிடி கொஞ்சம் பெருசாகவும் நல்லா டைட்டாகவும் இறுக்கமாகவும் இருக்கும். இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி கொஞ்சம் தள்ளி விடணும். பின்னிட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் பின்னிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல தனியாக ஒயர் போட்டு கட்ட வேணாங்கிறதுனால அடிப்பக்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஹோல்ஸில் விட்டு இந்த பக்கம் ஹோல்ஸில் எடுக்கிறேன். அப்போ நமக்கு கட்டின மாதிரி ஆயிரும், நம்ம திரும்ப ஒரு டைம் கட்ட தேவையில்லை. இப்போ இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுப்புற எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயும் பின்னிட்டு வந்தோம்ல அதே மாதிரி தான், அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஹோல்ஸில் அந்த மேலே எண்டில் வரும்போது கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த பக்கமும் கொடுங்க. அந்த பக்கம் கொடுத்தோம்ல அதே ஹோல்ஸ்லேயே எந்த பக்கம் எடுத்தோமோ பாருங்கள் அதுக்கு நேராக அடியில் விட்டு இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. மடங்காமல் பார்த்துக்கோங்க, இப்படி மடங்கிக்கும், மடங்காமல் எடுத்து விட்டுருங்க. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்படி அடியிலேருந்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், அந்த வலது கை பக்கம் ரெண்டு ஒயருக்கும் நடுப்புற எடுக்கணும், அவ்வளோதான். அந்த ஒரு டைம் மட்டும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ கூடையோடு சேர்த்து கட்டின மாதிரி உங்களுக்கு ஆகிடும். இந்த லபரை அப்பப்போ முன்னாடி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ எப்பயும் போல் பின்னிக்கிட்டே வாங்க. பாருங்கள் இந்த கை பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் ரெண்டு ஒயருக்கும் நடுப்புற விட்டு விட்டு எடுக்கணும், அவ்வளோதான். அடிப்பக்கமாக கொடுத்து நடுப்புற விட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒயர் அமுத்தி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே பின்னிட்டு வாங்க. நம்ம சேனலில் மூணு ஒயர் கைப்பிடி, நாலு ஒயர் கைப்பிடி, அஞ்சு ஒயர் போட்டது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அந்த முறுக்கு கைப்பிடியும் இருக்குது, டாட்ஸ் ஹேண்டில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கைப்பிடி இருக்கும். கூடைக்கு நிறைய விதமான கூடைகளும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பாருங்கள். இந்த பக்கம் வரும்போது நான் காட்டுறேன் அங்கே எப்படி கட்டுறதுன்னு. இந்த பக்கம் எப்படி கட்டணும்ல அதே மாதிரி, அது வரைக்கும் உங்களுக்கு ஹைட்டு எவ்வளோ வேணுமோ வச்சு பார்த்துக்கணும். பின்னிக்கிட்டே வரும் பாருங்கள், இந்த மாதிரி பின்னிக்கிட்டே வந்துட்டு கைப்பிடி இப்படி பிடிச்சு பார்க்கணும், வச்சு பார்க்கணும் உங்களுக்கு ஹைட்டு எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. அது வரைக்கும் பின்னிக்கிட்டு வந்துட்டு இப்போ அந்த மேல் ஒயரை பாருங்கள் எப்படி என்ன பண்ணியிருக்கேன்னு. அந்த நுனியில் வரும்போது அந்த கூடையோடு சேர்த்து நம்ம கட்டுவோம்ல அது மாதிரி கட்டணும். நான் ரொம்ப பின்னிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தால் போதுன்ட்டு கொஞ்சம் நான் பிரித்து விடுறேன். அந்த கட்டுற இடத்துக்கு அந்த அளவுக்கு வேணுன்றதுனால நான் கொஞ்சம் இது பண்ணி விடுறேன் பாருங்கள். இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சு பார்த்துக்கோங்க. அடியில் விட்டு இழுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஹோல்ஸில் விட்டு நம்ம இழுத்து இந்த பக்கம் ரெண்டு ஒயருக்கும் நடுப்புற கொண்டு வந்து பண்ணிக்கிறோம். ஏன்னா திரும்ப இல்லைன்னா தனியாக நம்ம ஒயர் போட்டு கட்ட வேண்டியது வரும். அது வந்து கட்டின மாதிரி தெரியும். இப்போ நம்ம இப்படி பின்னுறதுனால அது கட்டின மாதிரியே தெரியாது, கைப்பிடி அப்படியே நிற்கும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்தும் வலது கை பக்கத்தில் உள்ளதையும் அந்த பக்கம் கொடுத்து அந்த ரெண்டு ஒயருக்கும் நடுப்புற விட்டு எடுத்து போட்டுருங்க. ரெண்டு ஒயருக்கும் நடுப்புற திரும்பாமல் இருக்கணும். உள்ளார அந்த பள்ளம் பகுதி வந்துடாமல் வளவள பகுதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள் அது ரெண்டுக்கும் நடுப்புற கொண்டு வந்து அந்த நம்மளை பார்த்துருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்தி இந்த கை பக்கம் கொண்டு வந்தாச்சு. இப்போது இனிமே சும்மா அடி வழியாக விட்டால் போதும், அந்த ஹோல்ஸ்லலாம் விட வேண்டாம்.
இனிமேல் நம்ம மேலெலாம் எப்படி பின்னிட்டு வந்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் தூரம் பின்னிட்டு வந்துட்டு அந்த பக்கம் நம்ம எந்த இடத்துல ஒயர் கைப்பிடி ஆரம்பித்தோமோ அதுக்கு நேர் இடத்துல இந்த பக்கம் வர வரைக்கும் பின்னிட்டு வாங்க. அது வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கையை வச்சு அமுத்தி அமுத்தி விட்டு பின்னணும். கொஞ்சம் தூரம் பின்னிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கட்டை விரலை வச்சு உள்ளார செலுத்தி விடணும், அமுத்தி விடணும். அப்போ வந்து கைப்பிடி ரொம்ப டைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ரெண்டு ஒயர், அந்த பக்கம் ரெண்டு ஒயர் பின்னிக்கிட்டு வந்தோம்ல, அந்த ஒயரை பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து போய் டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ அந்த லப்பர் பேண்டை எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த க்ரீன் கலர் தானே நம்ம கீழே இருந்து ஒன்று ரெண்டு ரெண்டாவது வரி அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு நேராக இந்த பக்கம் உள்ளதை அப்படியே அந்த ரஃப் சர்ஃபேஸு உள் பக்கம் தெரிகிற மாதிரியும் வளவள பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் விட்டுக்கோங்க. மொத்தம் ஆறு ஒயர் வச்சுருந்தோம்ல, இந்த பக்கம் ஆறு அந்த பக்கம் ஆறு வரும், பன்னெண்டு ஒயர் இருக்கும். ரெண்டாம் அடிக்கும் போது நமக்கு ஆறு ஆறு ஒயர் வரும். அப்படி விடும்போது பாருங்கள் அந்த பள்ளம் பகுதி மேலே தெரியாமல் அமுத்தி விட்டு பாருங்கள், உள்ளார அப்படி டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட்டுருங்க. இது உள் ஒயர், நமக்கு டைட்டாக அப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போது அந்த மேலே வந்து பின்னிட்டு வந்த ஒயர் இருக்குல்ல, ஒரு ரோஸும் ஒரு க்ரீனும், அதை அந்த முடிச்சு கட்டை விரலை வச்சு அப்படி அமுத்திக்கணும். நம்ம பின்னிட்டு வந்த இடத்த அமுத்திக்கிட்டு அந்த பிரித்து விட்டுருங்க. அந்த முடிச்சியை வந்து அவுத்து விடுங்க. நம்ம சும்மா முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் பிரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போது ஆப்போசிட் சைடு பாருங்கள், இந்த பக்கம் உள்ளதை அந்த சைடும் அந்த சைடு உள்ளதை இந்த ஓட்டையிலையும் விட்டுருங்க. ரெண்டு ரெண்டு ஒயரும் விட்டுட்டு அதை அந்த ரோஸ் கலர் முடிச்சு போட்டதுக்கும் கீழே வர மாதிரி முடிச்சு போடுங்க. கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ரோஸ் கலர் முடிச்சுக்கும் கீழே கொண்டு போய் முடிச்சு போடுங்க. அதுக்கு அடியில் மேலே ரோஸ் கலர் தெரியட்டும், நான் பாருங்கள் அதுக்கு கீழ் பக்கம் போடுறேன். ஏன்னா நம்ம அந்த மேலே பின்னிக்கிட்டு வந்தது ஃபஸ்ட்டு சொருகிடலாம், அதுதான் நமக்கு பிரிஞ்சு வந்துடக்கூடாது. எந்த ஒயரையும் கட் பண்ணாதீங்க, அப்படியே நீட்டமாக எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. அந்த மேலே பின்னிக்கிட்டு வந்த ஒயரை முக்கியமாக சொருகி விட்டுறணும். எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க, நல்லாயிருக்கும். அதை சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரோஸ் கலர் ஒயரையும் சொருகி விட்டுருங்க கொஞ்சம் தூரம். பாருங்கள் இப்போ சொருகி விட்டுட்டேன். அந்த முடிச்சு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பயமே இல்லாமல் இருக்கலாம். முடிச்சு போடாமல் சொருகுனா பிரிஞ்சு வந்துருமோ கைப்பிடி வந்துருமோன்னு கவலையாக இருக்கும். நீங்கள் அதனால் ஒரே ஒரு முடிச்சு போட்டுட்டு எப்பயுமே சொருகிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கமும் நான் கைப்பிடி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கள் ரெண்டு பக்கமும் கைப்பிடி போட்டுட்டேன். இந்த மாதிரி குமிழ் வச்சிட்டிங்கன்னா கூட தேயாமல் இருக்கும் உங்களுக்கு. அதில் ரெண்டு பக்கம் பாருங்கள் இந்த கைப்பிடிலாம் போடுறதுக்கு முன்னாடி எப்பயுமே குமிழ் வச்சுருங்க. அந்த கொக்கி மாதிரி ரெண்டு பக்கமும் நீட்டிகிட்டு இருக்கும், அதை அப்படியே அமுத்தி விட்டுறணும், அவ்வளோதான். அதை நம்ம கையால் அமுத்த முடியாது, ஏதாவது வச்சு தான் அமுத்தி விடணும். உங்களுக்கு எத்தனை வைக்கணுமோ ரெண்டு ரெண்டையும் சேர்த்து போடுங்க. ரெண்டு நாட்டுக்கும் நடுப்புற அந்த மாதிரி விடுங்க. நான் விடுற மாதிரி இந்த மாதிரி வச்சு உள்ளார அமுத்தி விட்டுறணும். நான் சும்மா இப்போ வச்சு காட்டுறேன். அந்த ரெண்டு கொக்கி இருக்குதுல்ல, அதை ரெண்டு நீட்டிட்டு கம்பி மாதிரி இருக்கும், அதை வந்து அமுத்தி விட்டுறணும். அது பிடிச்சிக்கும். அப்போ வந்து கீழே நம்ம கூட வைக்கும்போது தரையில் ஒயர் மோதாமல் அந்த குமிழ் தான் மோதும். அதனால் சீக்கிரம் ஒயர் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும், பிஞ்சிக்காமல் இருக்கும். நான் பாருங்கள் இப்போ வச்சிட்டேன், கீழே ஆறு வச்சுட்டேன், கைப்பிடிக்கும் ரெண்டு பக்கமும் வச்சுட்டேன். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூடை எப்படி போடுறதுங்கிற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த குமிழ் வச்சோன்னே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் போட்டிருக்கோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.